வணக்கம் நண்பர்களே, விஜயபிரயாக் பேசுகிறேன். இப்போ ஏற்கனவே ஒரு டாபிக் பார்த்தோம், எப்படி பணம் சம்பாதிக்கிறது பெருசாக அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு டிப்பை நான் சொல்லியிருந்தேன், நன்றி உணர்வாக இருக்கணும் அப்படின்னு. எதுக்கு நன்றி உணர்வாக இருக்கணும்? நம்மளோட அப்பா அம்மா, நம்ம ஒய்ஃபு, நம்ம குழந்தைங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, எல்லாருக்கூடியும் சரியா நன்றி உணர்வு மிகப்பெரிய ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன். அதை தாண்டி தான் நம்ம லைஃப்பில் ஜெயிக்கவே முடியும். யார் மேலேயும் பகைமையை வச்சுக்கொண்டு, நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸை வச்சுக்கிட்டு, இந்த நெகட்டிவ்க்கு ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸ் வச்சுக்கிட்டு அவங்கள ஜெயிக்கணும் அப்படின்றது அவங்கள அப்படின்னு கிடையாது. நாம் நம்மளை ஜெயிக்க வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய கோல்ஸ் என்னவோ அதை தான் ஜெயிக்க வந்திருக்கோம். அடுத்தவங்களை ஜெயிக்கிறது, பக்கத்து வீட்டுக்காரனை ஜெயிக்கிறது, ஏற்ற வீட்டுக்காரன், அது கிடையாது நம்மளோட கோல். ஃபஸ்ட்டு கோலை தெளிவாக ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு தான் நன்றி உணர்வாக இருக்கணும். அப்போ ரெண்டு விஷயம் சொன்னேன், உணர்வுகள், எண்ணங்கள், இந்த ரெண்டு தீமே நம்ம சரிவர கற்றுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். இப்போ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, செகண்ட் பாயிண்ட் இது. ரெண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா, நிறையா பணம் வேணுமோ, நினச்சதை நடக்கணுமோ அப்படின்னா, இதை நம்ம எப்படி சொல்கிறோம், உருவகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி உருவகப்படுத்துறது, எதை உருவகப்படுத்துறது? விஷுவலைசேஷன் அப்படின்றோம். விஷுவலைஸ் த பர்பஸ், விஷுவலைஸ் த கோல், விஷுவலைஸ் த ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன? இப்போ நம்ம வந்து நமக்கு ஒரு 10 லட்சம் ரூபா வரணும் அப்படின்னா, வேணும் அப்படின்னா, அந்த பணம் வந்த மாதிரி நினச்சிக்கிறது, காட்சிப்படுத்தி பார்க்குறது, மனசுக்குள்ளே ஒரு உருவகப்படுத்தி பார்க்குறது, இந்த பணம் வந்துட்டால் என்ன ஆகும். இப்போ கையில் 1 லட்சம் இருந்தால் எப்படி இருக்கும்? அது வந்தால் என்னென்ன பண்ணும்? ஒரு ஜாலியில் பணம் இருக்கிறத விட பணம் வரப்போதுன்ற ஒரு ஃபீல் வரும், ரொம்ப சந்தோஷம். டக்குன்னு அந்த பணம் கையில் வந்துருச்சு, இப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு? பணமே இல்லை, ரொம்ப கஷ்டம், பசியோடு இருக்கும், திடீர்னு ஒரு நல்ல ஒரு பிரியாணி, எப்படி இருக்கும்? அது மாதிரி இந்த கீ பாயிண்ட் ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். விஷுவலைசேஷன் அப்படின்றது, இது வந்து எப்படி விஷுவலைசேஷன் பண்ணலாம்? ஃபஸ்ட் நான் திருப்பி சொல்கிறேன், இது வந்து சும்மா ஒரு கற்பனை கிடையாது. முதல்ல இது வந்து ஒரு மேஜிக் கிடையாது. இப்போ நினச்சதெல்லாம் நடந்துருமா அப்படின்னா, நடக்காதுன்னு நினைக்கிறத, நடக்காமல் இருக்கிறது நடந்துறத விட, நடக்கணும்னு நினைக்கிறது நடந்தால் எப்படி இருக்கும்? சில பேர் நெகட்டிவாக யோசிப்போம்ல, ஐயோ டிக்கெட் கிடைக்காதோ, பார்க்கிங் கிடைக்காதோ, பணம் வராதோ, கடன் கேட்டிருக்கோமே பணம் வராதோ, வராதோ வராதோ நம்ம யோசித்து அது நடக்கிறத விட, வருமோ நினச்சி நடந்தால் எப்படி இருக்கும்? ஆக மொத்தம் இப்படி வரலன்னே வச்சுப்போம், அது ஏன் வராதுன்னு நினைக்கணும்? வரும்னு நினைப்புமே, வரும்னு நினைப்போ வராமல் போட்டோம். அப்போ நம்ம சரியாக நினச்சோம் அப்படின்னா நடக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது நிறைய பேர் நடந்திருக்கு. பெரிய என்ன சொல்கிறது, நம்ம சிஇஓஸ் மீட் பண்ணியிருக்கேன், மில்லியனர்ஸ், பில்லியனர்ஸ் மீட் பண்ணும்போது அவங்க சொல்கிறது கண்டிப்பாக அது விஷுவலைசேஷன் நடக்க ஒர்க் அவுட் ஆகும். மாதிரி அத்லெட்ஸ் நான் மீட் பண்ணியிருக்கேன். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கிரிக்கெட்டர்ஸ் மீட் பண்ணேன், அது எல்லாருக்கும் நடக்கும். ஜெயித்தவங்களோட எல்லா வாழ்க்கையிலையும் அவங்க ஜெயிப்போம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும், அது விஷுவலைசேஷன் பண்ணி பார்த்துருப்பாங்க. இப்போ அது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு சில டிப்ஸ் கொடுக்குறேன், எப்படி உருவகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல நடக்குமா நடக்காதா அப்படின்ற நெகட்டிவை தூக்கி எறிஞ்சிருங்க. நடக்கும், என்ன நினைக்கிறீங்களோ நடக்கும். இது எப்படி நடக்கும் அப்படின்னா, நம்ம வந்து சீரியஸாக ஒரு விஷயத்தை நினைக்க ஆரம்பிக்கிறோம். சொந்த ஒரு வீடு வாங்கணும், கடன் இல்லாமல் இருக்கணும், ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம குழந்தைக்கு நல்ல ஸ்கூலில் ஒரு எஜுகேஷன் கிடைக்கணும். நடக்குமா நடக்காதா? இந்த நிமிஷத்துலேருந்து டாட் வைங்க, நடக்குமா நடக்காதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நடக்கும். நடக்காது நீங்கள் ஒன்றும் நினைக்க போகிறதில்ல. சரி, இரமே நினைக்க போகிறோம், 100 கோடி ரூபா வரணும் நாளைக்கு அப்படின்னு நினைக்க போகிறோம். நம்ம குழந்தைக்கு ஒரு ஸ்கூல் அட்மிஷனே நமக்கு ஒரு நல்ல ஒரு 15 லட்சம் ரூபா 25 லட்சம் ரூபா ஒரு காரு, நல்ல ஒரு வீடு, இது நடக்காதா? இது மற்றவங்களாம் நடக்கலையா? மற்றவங்களுக்கு நடந்திருக்குன்னா நமக்கு நடக்கும். சரியா, இப்போ நம்ம எப்படி விஷுவலைசேஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து கற்பனைப்படுத்தி பார்க்கும்போது, உருவகப்படுத்தி பார்க்கும்போது, தமிழிலே சொல்கிறேன், உருவகப்படுத்தி பார்க்கும்போது, இந்த உருவப்படுத்துறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஏர்லி மார்னிங். நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், கோல்டன் அவர் பண்ணாமல் லைஃப்பில் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறேன் நான். கோல்டன் அவர்ன்றது மிகப்பெரிய விஷயம். அது நீங்கள் இப்போ சாதாரணமாக தெரியும், முதல் 20 நிமிஷம், அடுத்த 20 நிமிஷம், அடுத்த 20 நிமிஷம் காமெடியாக இருக்கும். அது ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது, அது வந்து லைஃப்பை சேஞ்ச் பண்ணுற ஒரு ஃபேக்டர். இது அதில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஃபஸ்ட் 20 மினிட்ஸ் நான் சொன்னதை பண்ணுங்கள், அடுத்த 20 மினிட்ஸ், அடுத்த 20 மினிட்ஸ், அதுக்கு கோல் செட்டிங் அப்படின்னு முதல்ல பண்ணிவிட்டு, அடுத்தது கோல்டன் அவர், கோல்டன் அவர் பண்ணுங்க. கோல்டன் அவர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வந்து விஷுவலைசேஷனை நம்ம யூஸ் பண்ணலாம். உருவகப்படுத்துறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு என்ன வேணும் அப்படின்னு நினைங்களேன். எப்பயுமே ஒரு நாளைக்கு அந்த உருவப்படுத்துறதுக்கு முன்னாடி, நீ இப்போ ஒரு காட்சி நினைக்க போகிறோம், சொந்த வீடு வாங்குறோம், அந்த டார்கெட் வச்சுப்போம் நம்ம. சரியா, சொந்த வீடு வாங்க போகிறோம், அப்போ அந்த வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னு யோசிக்கணும், தெளிவாக இருக்கணும். முதல்ல கோல் செட்டிங்கில் அதை எழுதிடணும், அதை காட்சிப்படுத்தி பார்க்கணும். என்ன மாதிரி கலரில் இருக்கணும் பெயிண்ட்டு, பெட்ரூம் எப்படி இருக்கணும், ஹால் எப்படி இருக்கணும், கிச்சன் எப்படி இருக்கணும், பால்கனி எப்படி இருக்கணும், போர்டிகோ எப்படி இருக்கணும், அப்படி நம்மளை சுற்றி இருக்க கார்டன்ஸ்லாம் எப்படி இருக்கணும், மிகப்பெரிய அளவில் யோசிங்க. அப்படியே மனசுக்குள்ளே நினைங்க, இதுதான் உங்கள் வீடு. இப்போ நீங்கள் அந்த வீட்டோட வாழ ஆரம்பிங்க. கண்டிப்பாக சொல்ல நண்பர்களே, இது எல்லாருக்கும் நடந்திருக்கு. நீங்கள் உண்மையாக நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னா தன் கண்டிப்பாக அந்த வீடு உங்களுக்கு வரும். இப்போ என்ன பண்ணோம்,
ஒரு நாளைக்கு ஒரு தடவை கிடையாது. மெடிடேஷன் பண்ணும்போதோ கோல்டன் அவர் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இதை பண்ணணும் அவசியம் கிடையாது. எப்போ பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு நான் இதை எப்படி சொல்வேன்னா, மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஆர் 4. த்ரீனா எப்படி அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, யூஷுவலாக மார்னிங் எழுந்திரிச்சோடனே இதை பண்ணுவேன் நான், விஷுவலைஸ் பண்ணி பார்ப்பேன் என்ன என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது நடக்கும்போது நல்லாயிருக்கும், பா பக்காவாக இருக்குது, இதை அப்படியே ஃபீல் பண்ணி யூ ஃபீல் என்ஜாயிங்கில்ல, அது ஒரு ஜாலியாக இருக்கும். எவ்வளோ பிரச்சனைகள் தூக்கி எறிஞ்சிருங்க, காலைல எஞ்சி உட்காரு, கண்ணை முடி உட்காருங்க, எனக்கு இந்த வீடு வரணும், வீடு என் வீடு, இது என் வீட்டில் நான் எப்படிலாம் இருப்பேன் தெரியுமா, என் பசங்க எங்கே இருக்கும், என் ஒய்ஃப் எங்கே இருக்கும், கிச்சன் எப்படி, அப்படியே நினச்சி பாருங்களேன். ஃபியூ மினிட்ஸ், ஒரு 5 மினிட்ஸ் அந்த கிக்கே வேறு மாதிரி இருக்கும். இதுதான் உங்களுக்கு அந்த வீட்டை கொண்டு வந்து கொடுக்கும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது விஷயம், இதை லஞ்ச் அப்போ நான் பண்ணுவேன், திருப்பி லஞ்சுக்கு முன்னாடி உட்காருறேன் இல்லை ஏதாவது கண்ண முடி. நண்பர்களே, நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா பக்கத்து இருக்கவனுக்கோ ஏத்தாப்பில் இருக்கவனுக்கோ தரும், அதில் வேலையே கிடையாது. இது நம்ம உலகம் சரியா, எவனுக்கும் இங்கே வேலை கிடையாது. நம்மளோட கனவுகள், நம்மளோட இலக்குகள் நாம் மட்டும்தான். இது முடியாது மச்சான், இது முடியாது மாப்பிள்ள, இது முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்மளுடைய அப்பா அம்மாவே கூடாது. நான் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். என்னால் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு யாருமே தேவையில்லை. என்னால் முடியும்னு சொல்கிறதுக்கு ஒருத்தன் போதும், அந்த ஒருத்தன் நாம் தான். புரியுதா? யாரும் எல்லாரும் வந்து உங்களை அப்படியே தூக்கி விட மாட்டாங்க, அப்படியே இலக்கில் எவரெஸ்ட்டில் ஏற்றி விட மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் காலை பிடிச்சி இருக்காமல் இருக்கலாம், உன்னால் ஏற முடியாதுறாங்க, பனி அதிகம், ஆக்சிஜன் கம்மி, இத்தனை பேர் செத்துருக்கான்னு புள்ளி விவரம் சொல்கிறதுக்கு பல பேர் இருக்கான். ஆனால் எவரெஸ்டா சூப்பர் மச்சா, நல்ல ஐடியா, கிளம்புடா, நிறைய கால் இல்லாதவங்க ஏறியிருக்காங்கடா, கண்ணு இல்லாதவங்க ஏறியிருக்காங்கடா அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நமக்கு யாரும் கிடையாது சரியா. அதனால் யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. லஞ்சில் உட்காந்து கண்ணை முடி உட்காரணும், நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் 2 நிமிஷம் யோசிப்பேன். அதனால் என்ன, இப்போ முதல் தடவை சொல்லும் போது ஒரு மாதிரி இருக்கும், 2 தடவை 3 தடவை செய்யும்போது அவங்களே தெரிஞ்சிடும் சரியா. இவங்க முன்னாடி இருக்கவங்களுக்காக நான் கிடையாது, நான் உலகத்தை ஜெயிக்க வந்திருக்கோம் அப்படி நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஹீரோ ஆக போகிறீங்க. உங்களுக்கு தெரியாது நீங்கள் என்ன ஆக போகிறீங்கன்னு, ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க, கூட இருக்கவங்களை பற்றி கவலைப்படாதீங்க. அடுத்தது விஷன் போர்டு அப்படின்னு ஒன்று இருக்குது சரியா. இந்த விஷன் போர்டுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை சொல்லித்தரேன் உங்களுக்கு. எப்படின்னா, என்னென்ன நீங்கள் வந்து உருவப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதை எழுதுங்க முதல்ல. அது அதை எழுத எழுத என்ன ஆகும்னா, நம்ம மெமரியில் போய் பதிய ஆரம்பிச்சிடும். நான் ஒரு வீடு வாங்க போகிறேன் இத்தனை நாளைக்குள்ள. கோல் செட்டிங் வந்து ரெகுலராக எழுதுங்க, அதை கற்பனை பண்ணி பாருங்கள், இது போதும் ஜெயிக்கிறதுக்கு. அப்புறம் அது என்னது விஷன் போர்டு அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்கணும் முடிவு பண்ணிங்களா, அந்த உங்களுக்கு என்ன வீடு பிடிக்குதோ போய் நெட்டில் சர்ச் பண்ணுங்கள். இந்த இதுதான் என்னோடய கனவு வீடு, எப்படி இருக்கணும், கார் நிறுத்தின முன்னாடி 2-3 BMW Audi Benz என்னென்ன நினைக்குதோ எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. உங்களை முடியாது வாங்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு எவன் இருக்கான் அந்த உலகத்தில், அவன் வாங்கியிருக்கானா? நான் வாங்குவேன்ற ஒரு முடிவோடு இதை பண்ணி பாருங்கள். ஒரு சொந்த வீடு, முன்னாடி கார்லாம் நிற்கிது, ஒரு பார்க், ஒரு ஃபார்ம் ஹவுஸ், நியர்லி ஒரு மெட்ராஸில் ஒரு போட்டில் போ, அல்லது வந்து ஒரு பாய்ஸ் கார்டனாக கூட நீங்கள் வச்சுக்கலாம், உங்கள் ஊரில் அதை நினச்சிங்க. அப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஃபோட்டோகிராஃப்ஸு, அப்புறம் மேகசீன்லலாம் சில ஆடெல்லாம் வந்திருக்கும், வீடு பற்றின ஆடு, இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். நிறைய நெட்டில் இருக்குது, ஒரு ட்ரீம் ஹோம் போடுங்க, நிறைய வரும் கனவு. அதை எடுத்து என்ன பண்ணுங்கள், உங்களோட பெட்ரூமில் ஒட்டி வைங்க. நாட் ஓன்லி பெட்ரூமே, ஹாலில், இப்போ நான் என் வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஹாலு பெட்ரூம் பாத்ரூம் எங்கேனாலும் இதை நான் ஒட்டி வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா, பார்க்கும்போது ஒரு ஃபீல் ஆகும், ஒரு பாத்ரூம், ஒரு டாய்லெட் போய் உட்கார்ற ஒரு 10 நிமிஷத்தில் முன்னாடி ஒரு ட்ரீம் ஹோம் இருந்தால் எப்படி இருக்கும், நம்மளோட மைண்டு வேறு போகாது, முதல்ல தேவையில்லாத எண்ணங்கள் வராது, ஒரு ஆப்ஜெக்ட் நம்மளை மாற்றும், இது கொஞ்ச நாள் ஒரு வேறு மாதிரி விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிடும். உங்களோட பெட்ரூமில், உங்களை ஹாலில், பாத்ரூமில், எங்கேனாலும் சரி பரவாயில்ல, இதை பண்ணி பாருங்களேன். ஒரு அழகான ஒரு ஃபோட்டோ, இதை 4-5 இடத்துல ஒட்டி வைங்க, 4 டிஃப்ரெண்ட் டைப்பாக ஒட்டி வைங்க. அப்புறம் இன்னொன்று பண்ணக்கூடாது, என்ன தெரியுமா, உருவப்படுத்துறேன்னு சொல்லிட்டு உங்களுடைய லிமிட் இல்லாத ஒரு விஷயத்தை நினைக்கக்கூடாது. டிவி முன்னாடி உட்காந்துட்டு ஃபஸ்ட் பேட்டிங் தான் எடுக்கணும், இந்தியா வந்து சேசிங் போகக்கூடாது, ஐயோ இவனை பால் போட வைக்கணும், இதுக்கு கண்டிப்பாக இந்தியா ஜெயிச்சணும், இந்தியா ஜெயிச்சணும், அது உங்கள் லிமிட்லலாம் கிடையாது சரியா. அதெல்லாம் அந்த மாதிரி வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க. அதே எனக்கு 100 கோடி வேணும், முதல்ல லாஜிக்காக யோசிங்க. 1 லட்சத்துக்கு கேம் மாடுங்க, அது 10 லட்சம் 1 கோடியாக மாறும். எடுத்தோடனே 100 கோடிலாம், இது வந்து நான் திருப்பி சொல்கிறேன், இது மேஜிக்கோ அதிர்ஷ்டமோ கிடையாது. ஃபஸ்ட்டு விஷுவலைசேஷன்றது என்ன அப்படின்னா, உருவகப்படுத்துறது. உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு சொந்த வீடு நியாயம், ஒரு கார், 2 கார் 3 கார் நியாயம், எது உங்களுக்கு என்ன தேவையோ, இது வந்து நியாயம் நியாயம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது. உங்களோட கனவு எதுவோ அதை இலக்காக எழுதி அந்த இலக்கை வந்து கற்பனைப்படுத்தி பார்க்குறீங்க, அவ்வளோதான். அது கற்பனையே கிடையாது, வாங்க போகிறோம். 10th அப்புறம் நீ ப்ளஸ் ஒன் போக மாட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் காமெடியா, 10th அப்புறம் ப்ளஸ் ஒன் தான், அவ்வளோதான் ஆப்வியஸ். அது மாதிரியே இந்த இலக்குகளை, கனவுகளை யோசிக்கிறீங்க, இதெல்லாம் என்னோடய ட்ரீமு, அதை அப்படியே இலக்குகளாக மாற்றுறீங்க, எழுதி எழுதி பார்க்குறீங்க, காலையில் எழுந்துச்சுனா மெடிடேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உட்காந்து அதை உருவகப்படுத்தி பார்க்குறீங்க. இந்த மாதிரி யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு போயஸ் கார்டனில் ஒரு வீடு இருக்குது, ஒரு 2-3 கார் இருக்குது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பார்க்க வராங்க, உங்களோட ரிலேட்டிவ் பார்க்க வராங்க, எப்படி இருக்கும், கெத்தா அப்படியே அந்த பால்கனியில் உட்கார வச்சு, போட்டிகளை உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு காஃபி கொடுக்குறீங்க. பக்கத்தில் ஒரு ஈசிஆர் இருக்குது, ஈசிஆரில் வந்து ஒரு அழகான ஒரு ஃபார்ம் ஹவுஸு, கடலை பார்த்துட்டு ஒரு காஃபி. ஏன் இதெல்லாம் நடக்காதா, நடக்கக்கூடாதா? இப்போ ஈசிஆர்லேயோ, போட் கிளப்லேயோ, போயஸ் கார்டன்லேயோ வீடு வச்சுருக்கவங்க எல்லாம் பணக்காரங்களா? பணக்காரங்கள்லேருந்து வந்தாங்களா எல்லாருமே? பான் வித் சில்வர் ஸ்பூன், பிளாட்டினம் ஸ்பூனா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது.
நிறைய மேஜிக் நடந்திருக்கு. சரி, அதை நான் வந்து அதிர்ஷ்டம்னு சொல்ல மாட்டேன், எனக்கு அது பிடிக்காத விஷயம், அது அதிர்ஷ்டம். நிறைய மேஜிக் நடந்திருக்கு, அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய உழைப்பு இருந்திருக்கு. ஈஸியாரில் வீடு வாங்கணுன்றது மிகப்பெரிய கனவா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, எதுவுமே ஒரு பெரிய கனவெலாம் கிடையாது. சரியா, அதை விஷுவலைஸ் பண்ணுங்கள். ஈஸியாரில் இருக்க ஒரு வீடு எடுங்க, அதை ஒட்டி வைங்க, அதை யோசிங்க, மெடிடேட் பண்ணும்போது பண்ணுங்கள். ரெண்டாவது எழுதி வைங்க. மூணாவது உங்கள் லிமிட்டுக்குள்ளே யோசிங்க. அந்த ஃபோட்டோஸை ஒட்டி வைங்க. இதெல்லாம் பண்ணி பாருங்களேன். உருவகப்படுத்துதல், காட்சிகளை உருவகப்படுத்துதல், நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும். நடக்காதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு வீடு வாங்குறதோ, கார் வாங்குறதோ, கடன் அடைக்கிறதோ, பசங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்குறதோ, செட்டில் ஆகிறதோ, இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. சரி, அப்படி நினச்சிட்டு இருக்கிறதால நமக்கு நடக்காமல் இருக்குது. நடக்குமா நடக்காதான்னெல்லாம் யோசிக்காமல் தூக்கி எறிஞ்சிட்டு இன்னிலேருந்து ஒரு முடிவு பண்ணுங்கள். இன்றைக்கி அந்த காட்சிப்படுத்துதலை எழுத ஆரம்பிங்க. ஃபோட்டோஸ்லாம் வாங்கி ஒட்ட ஆரம்பிங்க. நெட்டில் போங்க, ப்ரௌசிங் சென்டரில் இங்கே ஒரு பிரிண்ட் அவுட் எடுங்க. பிரிண்ட் அவுட் பெருசாக எடுங்க, எடுத்து ஒட்டுங்க, எல்லா இடத்தையும் ஒட்டுங்க. ஒட்டி பாருங்கள். யாராவது வீட்டுக்கு வருவான் பார்ப்பாம்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு சொந்த வீடு வாங்குறத பார்த்துட்டு அவன் என்ன சொல்ல போகிறான், அவன் சொன்னால் தான் என்ன, ஏன் அவனுக்காக நம்ம வீட்டு வாடகை வீட்டிலே இருந்து கடைசி வரைக்கும் சாகணுமா? யாருக்காக வாடுறோம்? நமக்காக வாடுறோம். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் திருப்பி ஒரு தடவை கேளுங்க. சரியா, ஃபஸ்ட்டு சொன்னதான், அஞ்சு விஷயங்கள் பண்ணால் நம்ம நினச்சது நடக்கும், நினச்ச பணம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கடன் மாதிரி எல்லா பிரச்சனைகளும் மறைஞ்சிரும். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது நன்றி உணர்வு. எல்லாரோட நன்றி உணர்வாக இருங்க. யார்கிட்டையும் நெகட்டிவ் கிரியேட் பண்ணாதீங்க மனதளவில். அதீத காமம், அதீத கோபம், அதீத குரோதம், இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க. இது மூணுமே நம்ம லைஃப்பை வந்து ஜெயிக்க கூடாது, நம்மளை ஜெயிக்கவே கூடாது. அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு எல்லா மனிதர்களையும் அன்பாக பார்த்து நன்றி உணர்வோடு இருங்க. முதல்ல நம்ம குடும்பத்தை நினச்சி பாருங்கள். நம்ம அப்பா அம்மா, நம்ம ஒய்ஃப், நம்ம குழந்தைங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு காட்சிகளை உருவகப்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக அது மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும். நிறைய பேர் நான் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொன்னேன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். நான் அடுத்த வீடியோவில் கூட பண்ணுறேன், என்னென்ன விஷயங்கள் காட்சிகளை உருவப்படுத்துறதை தடுக்குது அப்படின்னு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி எழுதுறது, மெடிடேஷன் முன்னாடி யோசிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து உங்கள் லிமிட்டில் யோசிக்கிறது, அடுத்தது ஒட்டி ஒட்டி வைக்கிறது, படங்களை ஒட்டி வைக்கிறது, இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும். சி ஆன் டாப்.